ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. அமெரிக்காவில் நெவேடா பாலைவனத்தில் ஏரியா 51 அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வேற்றுக்கிரக வாசிகளோட பறக்கும் தட்டு கிராஷ் லேண்ட் ஆகிருக்கு. அங்கே வந்து அந்த பறக்கும் தட்டுகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏரியா 51 மாதிரியே அமெரிக்காவில் இன்னொரு இடத்துலையும் ஏலியன் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அமெரிக்கா அரசு தரப்பில் ஏரியா 51 பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்து மக்களிடையே அதை பற்றி இருக்கிற மாற்று கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உண்மையாகவே யூஎஃப்ஓ, அதாவது இந்த பறக்கும் தட்டு, இருக்கா? ஏரியா 51 கிராஷ் லேண்ட் ஆயிருக்கா? ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ரஷ்யாவோட அணுசக்தி மற்றும் இராணுவ வளர்ச்சி ரொம்பவும் அதிகரிச்சுது. இது அமெரிக்காவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. ரஷ்யாவோட அணுசக்தி வளர்ச்சி, இராணுவ வளர்ச்சியை வேகு பார்க்கறதுக்கு அமெரிக்கா ரஷ்யாவோட ரேடார்லேயே படாமல் கிட்டத்தட்ட 70,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடிய U-2 வகையான அதிநவீன வேகுவாக்கும் போர் விமானத்தை உருவாக்குனாங்க. இந்த போர் விமானத்தை ரகசியமாக உருவாக்குறதுக்கும் அதை வந்து சோதனை செய்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அதுக்காக பயன்படுத்தப்பட்ட இடம் தான் நெவேடா பாலை இருக்கிற நெவேடா டெஸ்ட் அண்ட் ட்ரெய்னிங் ரேஞ்ச். இந்த இடம் தான் காலப்போக்கில் ஏரியா 51 என்று அழைக்கப்பட்டது. 1955 காலகட்டங்களில் சிலர் வந்து இந்த ஏரியா 51 அப்படிங்கிற இடத்தை சுற்றி வேற்றுக்கிரக வாசிகளோட பறக்கும் தட்டை பார்த்ததா சொல்கிறாங்க. இதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1955 காலகட்டத்தில் இந்த கமர்ஷியல் ஏர்லைன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வந்து பயணிகள் செல்லக்கூடிய விமானங்கள், இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 10,000-20,000 அடி உயரத்தில் தான் பறக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கும் மேலே ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய விமானங்கள் அப்போ வந்து புழக்கத்தில் இல்லை. ஆனா அமெரிக்கா அந்த சமயத்தில் ரகசியமா கிட்டத்தட்ட 60,000-70,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடிய U-2 ரக விமானங்கள தயாரிச்சு சோதனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை பத்தி தெரியாத கமர்ஷியல் ஏர்கிராப்டோட பைலட்ஸ் எல்லாம் அவங்க அந்த வழியில் போகும்போது, இவ்வளோ ஹைட்ல ஒரு விமானம் பறக்க இது வந்து கண்டிப்பா வந்து பூமியில் உருவாக்கப்பட்ட விமானமா இருக்காது, இது பறக்கும் தட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறத தவறா புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து மக்களிடையே பரப்ப ஆரம்பிச்சதா அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்றாங்க. 1955 இந்த மாதிரி ஒரு ஏரியா 51 அப்படிங்கிற இடம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதை வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவே இல்லை. நிறைய பேர் அந்த இடத்துல வந்து ரொம்ப விசித்திரமான விமானங்களை நாங்கள் பார்த்துருக்கோம், இது வந்து ஒரு வித்தியாசமான இடம் அப்படின்னு சொன்னாலுமே அமெரிக்கன் கவர்மெண்ட் அப்படி ஒரு இடம் இருக்கிறதாகவும் அவங்க அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கல. ஆனால் 2005 ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. அதாவது மக்களிடையே அமெரிக்கன் கவர்மெண்ட் பற்றி பகிரப்படாத விஷயங்கள் மக்களின் கோரிக்கையின் பேரில் முழுவதுமாகவும் அல்லது பகுதியாகவும் பகிரப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட அர்த்தம். ஸோ இந்த சட்டத்தின் காரணமாக June 25, 2013 அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. அதே சமயத்தில் அது ஏன் உருவாச்சு, இந்த மாதிரி அதிநவீன போர் விமானங்களை உருவாக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் தான் அப்படி ஒரு இடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சில ஆதாரங்களை சமர்ப்பிச்சாங்க. ஏரியா 51ஓட ஏரியல் ஃபோட்டோஸை நீங்கள் இப்போ கூட கூகுள் மேப்ஸில் பார்க்க முடியும். ஏன், ஏரியா 51ஐ சுற்றி நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் கூட இருக்கு. நிறைய டூரிஸ்ட் வந்து ஏரியா 51 பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சுற்றி நிறைய இடங்களுக்கு வரவும் செய்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஒரு ரோடை கூட அதிகாரப்பூர்வமாகவே எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஹைவே அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது வேற்றுகிரகத்துக்கு போகக்கூடிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். என்னதான் அங்கே டூரிஸ்ட் நிறைய வந்தாலுமே ஏரியா 51 அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை தாண்டி அவங்களால போக முடியாது. அந்த எல்லையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆயுதங்கள் ஏந்திய இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. அத்துமீறி யாரும் உள்ள போக முடியாது. ஒருவேளை போனாலும் அவங்கள சுட்டு கொல்லக்கூட அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நிறைய எச்சரிக்கை பலகைகள் இந்த ஏரியா 51 எல்லையில இருக்கும் அப்படிங்கறதையும் அங்க போனவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஏரியா 51 மக்கள் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து ஏரியா 51 பக்கத்துல இருக்கிற டிக்காபு பீக் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மலை உச்சிக்கு போகலாம். அங்கிருந்து அவங்களால வந்து ஏரியா 51 பார்க்க முடியும். ஆனா இதுல என்ன சோகமான விஷயம்னா, ஏரியா 51 அங்கிருந்து 41 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அதனால நீங்க ஒருவேளை டிக்காபு பீக்கு போய் ஏரியா 51 பார்க்கணும்னா பெரிய பெரிய பைனாகுலர்ஸ் எடுத்து போனாதான் கொஞ்சமாவது பார்க்க முடியும். ஆனா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி
முன்னாடி அதை விட இன்னும் பக்கமாக போகக்கூடிய இடங்களா ஒயிட் சைட்ஸ் அப்புறம் ஃப்ரீடம் பிரிட்ஜ் அப்படின்னு ரெண்டு இடங்கள் இருந்தது. ஆனால் 1995 இருந்து அமெரிக்க அரசு அங்கே போகவும் தடை விதிச்சிட்டாங்க. அப்போ யாருமே ஏர் ஃபியூல் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வந்து அங்கே வேலை செய்யற ஆளுங்க இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம எப்படி ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி அவங்க வேற ஒரு ஊரில் இருந்து அந்த ஏரியா ஃபியூல் இடத்துக்கு டெய்லியும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு தனி ஃப்ளைட்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளைட் தான் ஜானட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜானட் ஏர்லைன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா லாஸ் வேகஸில் இருக்கிற மெக்காரன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருந்து ஏரியா 51 அங்கே வேலை செய்கிறவங்களை கொண்டு போகவும் கூட்டிகிட்டு வந்து விடவும் பயன்படுத்தப்படுது. வேற எந்த ஏர்லைன்ஸ்னாலையும் ஏரியா 51 போக முடியாது. ஒருவேளை ஏதாவது விமானங்கள் தெரியாமல் அங்கே பறந்தாலோ அதை சுற்றி வந்தாலோ அங்கே இருக்கிற ராணுவ வீரர்கள் எச்சரிக்கை கொடுத்து அதையும் மீறி வந்தால் அதை சுட்டுத்தள்ள கூட அவங்களுக்கு பவர் இருக்குது. இவ்வளோ ரகசியமாக ஏரியா 51 ஏன் இருக்கணும், ஏன் அங்கே வந்து வேலை செய்ய போகிறவங்களாம் வந்து டெய்லியும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்படி தான் 1989 பாப் லசார் அப்படிங்கிறவர் வந்து ஏரியா 51 வேலை செஞ்சதாகவும் அதுலேயும் முக்கியமாக ஏரியா 51 கொஞ்சம் தூரத்தில் செக்டார் 4 அப்படின்னு இன்னும் ரகசியமான ஒரு இடம் இருக்கிறதாகவும் அங்கே அவர் வேலை செஞ்சதாகவும் அங்கே வந்து வேற்றுகிரக வாசிகளோட பறக்கும் தட்டுகளை ஆராய்ச்சி செஞ்சதாகவும் அவர் வந்து பகிரங்கமாக அறிவிச்சார். அப்படி அவர் சொன்னதுக்கப்புறம் வந்து ரொம்ப பரபரப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய பேர் இப்போ பேட்டி எடுத்தாங்க, நிறைய பேர் விசாரித்தாங்க. ஆனால் அப்படி விசாரித்ததில் அவர் சொன்னதில் சில விஷயங்கள் பொய்யிருந்ததாக கண்டுபிடிச்சாங்க. அதாவது வந்து அவர் பார்த்துட்டிங்கன்னா, நான் MIT படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் MIT அவரோட பேரில் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லை. சரி, தன்னோட படிப்பை பற்றி அவர் பொய் சொல்கிறாரு, அப்போ வந்து இந்த மாதிரி பறக்கும் தட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர் சொன்னதை நிராகரிச்சிட்டாங்க. இருந்தாலும் சிலர் அவர் சொன்னதில் உண்மை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயத்தை இன்னும் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாப் லசார் சொன்னது வந்து அதில் வந்து நிறைய பொய் இருக்குன்னு நிறைய பேர் நிராகரிச்சாலுமே, ஏரியா 51 வேலை செஞ்ச சில முக்கியமானவங்க அவர் சொன்ன சில விஷயங்கள் உண்மை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக ரிட்டையர்டு லேட் US Air Force பைலண்டான டேவிட் ஃப்ரூஹாஃப் அப்படிங்கிறவர் 1979 1985 வரைக்கும் ஏரியா 51 போர் விமானங்களில் ஓட்டுற பைலட்டாக வேலை செஞ்சிருக்காரு. அவர் வந்து ஒரு பேட்டியில் பாப் லசார் சொன்ன சில விஷயங்களும் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து ஏரியா 51 வேலை செஞ்சப்போ அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் செக்டார் 4 அப்படின்னு ஒரு இடம் இருந்தது, அங்கே வந்து இன்னும் ரகசியமான இடமா இருந்தது. ஆனால் அவர் வந்து அங்கே போனதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் சிலரை மட்டும் ஏரியா 51 இருந்து ஒரு தனி பஸ்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே வந்து அவங்க வேலை செஞ்சதா சொல்கிறாரு. பாப் லசார் எப்படி அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, பகிரங்கமாக அறிவிச்சப்ப சொல்லியிருந்தார்ல, அதுவும் டேவிட் ஃப்ரூஹாஃப் ஏரியா 51 ஆறு வருஷம் வேலை செஞ்சப்போ பார்த்த விஷயங்களும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து பாப் லசார் சொன்னதில் உண்மை இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எப்படி ஏரியா 51 அமெரிக்காவோட மிக ரகசியமான விமான ஆராய்ச்சி நிலையம் இருக்கோ, அதே மாதிரி அமெரிக்காவோட மிக ரகசியமான கடல்படை ஆராய்ச்சி நிலையமும் இருக்கு. அது பேர் தான் ஆர்டெக், அதாவது அட்லாண்டிக் அண்டர்சி டெஸ்ட் அண்ட் எவாலுவேஷன் சென்டர் அப்படிங்கிறதான் இதோட விரிவாக்கம். இது 1967 பஹாமாஸ் தீவுகள் பக்கத்தில் உருவாக்கப்பட்டது. இங்க நீர்மூழ்கி கப்பல்கள், அதிநவீன போர்க்கப்பல்கள் எல்லாம் சோதனை செய்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க பறக்கும் தட்டுகள், வேற்றுக்கிரகவாசிகள், அதுக்கப்புறம் டைம் டிராவல் காலப்பயணங்களை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் புத்தகங்களும் எழுதிய மேக்ஸ்மெலன் டி லஃபேட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆர்டெக் அப்படிங்கிற இடம் வந்து வேற்றுக்கிரகவாசிகளோட தொடர்பு கொள்றதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாரு. பல பரிமாணங்களுக்கு போகக்கூடிய தொழில்நுட்பம் இந்த இடத்துல ஆராய்ச்சி செய்யப்படுது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. இதோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமா, கடல் ஆழத்தில் அட்லாண்டிஸ் அப்படின்னு வேற்றுக்கிரக வாசிகள் வாழ்ந்ததா ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடம் இவங்க உருவாக்குன அந்த ஆர்டெக்கு கீழே இருக்கிறதாகவும் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி பல்வேறு வியப்பூட்டும் கருத்துக்களை அவர் முன்வைத்தாலும் இதை உறுதி செய்யற அளவுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரமும் சயின்டிபிக் எவிடன்ஸும் இல்லை. எப்பவுமே ஒரு விஷயத்தை ரகசியமா செஞ்சா அதுல இருக்கிற உண்மையை விட அதை பத்தி நிறைய மாற்று கருத்துக்கள் மற்றும் வதந்திகள் தான் அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி பல கருத்துக்கள் வரும்போது அதுல உண்மை எது பொய் எது அப்படின்னு பிரிச்சு நிரூபிக்கிறது தான் ரொம்ப கடினமான விஷயம். இதே நிலைமை தான் ஏரியா 51 ஆகட்டும் ஆர்டெக் ஆகட்டும் ரெண்டுக்குமே இருக்கு. அங்கே ஏலியன்ஸ் வராங்களா, அங்கே ஏலியன்ஸோட பறக்கும் தட்டுகளையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியாட்டியும், கூகுள் மேப்ஸில் இருந்த ஃபோட்டோஸை வச்சு பார்க்கும்போது இந்த ஏரியா 51 அப்படிங்கிறது வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுட்டே இருக்கு. அங்கே வந்து ஏதோ ஒரு வேலை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அதனால தான் அந்த விரிவாக்கம் செய்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக உறுதியாக தெரியுது. அமெரிக்க கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஏரியா 51 அப்படிங்கிறது ரகசிய போர் விமானங்களை உருவாக்கி ஆராய்ச்சி செய்கிற தளம். இது உண்மையா
இல்லை பாப் லெசார் அப்படிங்கிறவர் சொன்ன மாதிரி அங்கே வந்து ஏலியன்ஸோட பறக்கும் தட்டுகளை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மையா? இப்போ வரைக்கும் இது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலயமா ஏரியா 51 பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் மறுபடியும் பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப்.